Hi friends, welcome and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தோடனே செய்யற மாதிரி செம்மையான ஸ்பைசியான ஒரு சாட் மசாலா ரெசிபி மேகி சாட் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நம்ம அந்த மேகி பாக்கெட்டை நல்லா அதை உடச்சி விட்டுக்கலாம். இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோட கடைசி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷத்தில் நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன், நிறைய வந்து ரெசிபீஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன். எல்லா ரெசிபீஸையுமே வந்து பார்த்து எனக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு வந்து நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கிடச்சிருக்காங்க, நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய பேர் எனக்கு கிடச்சிருக்கிறீங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட வியூவர்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலமாக என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் சொல்கிறேன். இந்த வருஷம் எனக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரியே அடுத்த வருஷமும், அதாவது நாளைக்கும் நான் வந்து வீடியோ போடுவேன் கண்டிப்பாக. எனக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு எப்போவுமே நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் பண்ணுறதுக்கு ரொம்பவே எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு என்னால் வீடியோ வந்து பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெசிபி பார்க்கலாம். நம்ம வந்து க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா மேகி நூடுல்ஸ், அதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்குமே அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு இதை வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் வந்து நான் வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன், சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கால் கப் அளவுக்கு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச கார்ன் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து பாயில் பண்ணி எடுத்த ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு கப் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி, பச்சை மிளகா, அரை மூடி எலுமிச்சம்பழம், எல்லாத்தையும் வந்து இதை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சாட் மசாலா இருந்ததுன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க, இன்னும் வந்து கூடுதலான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நல்லா இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு வந்து ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்வீட்கான அதுக்கப்புறம் தக்காளியை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். கை வச்சு கூட நீங்கள் வந்து பிசைஞ்சு விடலாம். அந்த மசாலாவில் அந்த வெங்காயம் தக்காளி ஜூஸ் எல்லாமே நல்லா இறங்கிரும். இந்த மாதிரி சூப்பராக நம்மளோட மேகி சாட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.